நடைபெற்ற முதல்வர் பதவியேற்பு விழாவின் போது ஒடிசாவின் மாநில வாழ்த்து பாடல் முடியும் முன்பே திடீரென தனது இருக்கையில் பிரதமர் மோடி அமர்ந்தது சமூக வலைதளங்களில் விமர்சனத்தை கிளப்பி வருகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஒடிசா மாநிலத்தில் 15வது முதலமைச்சராக பாஜகவை சேர்ந்த மோகன் சரண் மாஜி நேற்று பதவியேற்றார். இந்த பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், நிதின் கட்காரி, ஜே பி நட்டா, அமித்ஷா உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும், உத்தரப்பிரதேசம், குஜராத், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், அசாம், ஹரியானா, கோவா, உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்களும் பங்கேற்றனர். ஒடிசா மாநில முதலமைச்சராக மோகன் சரண் மாஜி பதவியேற்கும் விழா நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஒடிசாவின் மாநில வாழ்த்து பாடலான பந்தே உத்கலா ஜனனி பாடிக்கொண்டிருந்தது. அப்போது அவ்வளவு நேரம் நின்று கொண்டிருந்த பிரதமர் மோடி பாடல் முடியும் முன்பே திடீரென தனது இருக்கையில் அமர்ந்தார். அவரை தொடர்ந்து ஒடிசா முதலமைச்சராக பதவியேற்றுள்ள மோகன் சரண் மாஜியும் அமர்ந்தார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் விமர்சனத்தை கிளப்பி வருகிறது. அந்த வீடியோ கிளிப்பில் பிரதமர் மோடியும் ஒடிசா முதலமைச்சர் மோகன் சரண் மாஜியும் நிற்பதையும் பின்னர் அமர்வதையும் காணலாம். அப்போது தூரத்தில் இதை பார்த்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா நடந்து வந்து ஒடிசா மாநில வாழ்த்து பாடலுக்கு எழுந்து நிற்குமாறு சொன்னார். அதன் பின் இருவரும் எழுந்து நின்றனர். இதை பார்த்த காங்கிரஸ் கட்சியைச் சார்ந்த பலரும் இந்த வீடியோ கிளிப்பை தங்களது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றனர். அதில் இது ஒடிசாவையும் ஒடிசா மக்களையும் அவமதிக்கும் செயல் என்றும் சமூக வலைதளங்களில் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.